அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை சிறப்புரையாற்ற கரவொலி எழுப்பி வரவேற்போமா? எங்களது பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்களுக்கும் இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினருக்கும் நம்முடைய அக்கா பூங்கோதி அக்கா ஊரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற அன்பு நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். இது வந்து என்னோடய குடும்ப விழா. அது இந்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கி இவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சிருச்சு. இந்த கூட்டத்தில் ஒரு இடத்துல நான் உட்காந்துருந்தேன்னா யார் பார்த்து பேசி சீக்கிரம் பேசிட்டு போப்பா, நான் வீட்டுக்கு போகணும்ப்பா அப்படின்னு ஒரு மனதில் தான் உட்காந்துருப்பேன் நான். அதை நன்கு உணர்ந்திருக்கின்றேன்னா மாணவ செல்வங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு இல்லம் தேடி கல்வியில் உட்காந்துருக்க ஒரு நினைப்போட கொஞ்சம் உட்காந்துருக்கேன். மாணவ செல்வங்களுக்காக இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவோ திட்டங்கள் கொண்டு வராங்க. இன்னைக்கு காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னு, இது அரசு பள்ளி அதே போன்று எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் அது நடைமுறையில் வருகிறது என்று சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், நீங்களுமே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு காலம்பு அதை தொடங்கி வைத்து விட்டு சொன்னார்கள், நம்மகிட்டேருந்து யாராலையும் திருட முடியாத ஒரு செல்வம் உண்டு என்று சொன்னால் அது கல்வி செல்வம் தான். ஆக அதை மனதில் வைத்து நீங்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் அக்கா இந்த நிகழ்ச்சிக்கு நீ அழைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்துடுறேன். செப்டம்பர் நடக்குது, நீங்கள் என்ன எனி டைம் நீங்கள் சொல்லுங்கள், எனி டைம் நீங்கள் சொல்லுங்கள் வரேன்க்கா. நான் சொன்னேன், நான் சொன்ன மாதிரி தான் அவர்களுக்கு நான் கூட பிறக்கவில்லை என்று சொன்னாலும் அது என்னோடய அக்கா தான். பல நேரங்கள் எனக்கு கடந்த 5 வருஷம் நான் ஒரு எம்எல்ஏவாக இருந்தபோது எனக்கு பல நேரங்கள் பல அறிவுகளை வழங்கியவர்கள். இன்றைக்கி என்னுடைய வளர்ச்சியில் அவருக்கும் பங்கு உண்டு. அந்த உரிமையோடு தான் அவர் என்னை அழைத்திருக்கின்றார். நம்ம அன்பு சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அழகான ஒரு இன்றைக்கு நீடாப்த அவராக இருக்கின்ற இந்த புத்தகம் இன்றைக்கு தேவை தான். அதுவும் எங்களது அரசு பள்ளியை சந்திக்கிற மாணவர்களுக்கு இன்னும் இது அதிகப்படியான ஒரு பயனுள்ளதாக கண்டிப்பாக அது இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும். அக்காவும் தம்பியும் மாறி மாறி உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொன்னாங்க. அக்கா பேசும்போது சொன்னாங்க என்னுடைய வாழ்க்கையான செய்ய மிகப்பெரிய உருப்படியான காரியமே என்னுடைய கணவனை தேர்ந்தெடுத்ததான் சொன்னார். அவர் வழியிலே அவருடைய தம்பியும் சொல்கிறார், எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய மனைவி தான், அமைதியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து அதில் நம்முடைய ஐயா ஆரடி ஐயா அருணா ஐயாவை பற்றி சொன்னோன்னா அவர் வாழ்ந்த பொழுது அவர் நீங்கள் இங்கே எங்கேயாச்சும் தேடுன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் பார்க்க நானே பார்த்துருக்கேன். நுங்கம்பாக்கத்தில் லேண்ட்மார்க் இருப்பார். லேண்ட்மார்க் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வயதிலும் வயதான வயதிலும் புத்தகத்தை வாங்கிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு அது அந்த புத்தகத்தின் மீது பல புத்தகங்கள் எழுதிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுசார் மனிதர், முத்தமிழ் கலைஞருக்கு மிகவும் நெருக்கமானவர். ஆக அப்படிப்பட்ட அவருடைய அந்த பேரில் இருக்கின்ற அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த பள்ளியில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய பாராட்டுகள். எனக்கு கிட்டத்தட்ட 100 வருடங்களை கடந்திருக்கின்ற ஒரு பள்ளியில் நின்று பேசுவது ஒரு மிகப்பெரிய பெருமை. ஆக அப்படிப்பட்ட இந்த வளாகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் அனைத்து நல்லவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மாணவ சித்தங்கள் இன்றைக்கு முதலமைச்சர் கலந்து பேசும்போது சொன்னது ஒன்றே ஒன்று தான், லைஃப்பில் மீண்டும் கிடைக்காத ஒரு பருவம் என்று சொன்னால் இது போன்ற மாணவ பருவம் தான், குழந்தை பருவம் தான். அதனால தான் நான் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற குழந்தைகள் கூட நான் குழந்தைன்னு தான் சொல்லுவேன். ஏங்க அதான் 12 வயசு போய் 12ஆம் வகுப்பு படிக்கிற போது போய் குழந்தைன்னு சொல்கிறீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது நம்ம குழந்தையாகத்தான் நம்மளை அனுப்பிச்சிருக்கிறோம். அவருடைய கட்டளை மூலமாகத்தான் அவர்கள் மாணவர்களாக மாறுகிறார்கள் என்பதை நான் நம்பக்கூடியவன். இன்றைக்கி இருக்கிற இந்த கள்ளங்கமரம் இல்லாத இந்த மனசு என்றைக்குமே இருக்க வேண்டும் என்ற ஆசை பண்ணிக்கலாம். பார்த்து
இரண்டு மூணு மாதம் தன்னுடைய நண்பன் மேலே தோழல் மேலே கையை போட்டு பேசிட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த உழவர் என்னுடைய பள்ளி காலத்துக்கு நான் போயிட்டு வந்தாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் நான் இந்த பக்கமும் அந்த பக்கம் உதயநிதியும் உட்காந்துருந்தாருன்னா நான் அவரை தேடி நான் போவேன், அவரை தேடி என்கிட்ட வந்து நான் ரெண்டு பேர் பக்கத்தில் உட்காந்து மணிக்கணக்காக பேசுவதை வழக்கமாக இன்னும் அது அந்த பழக்கங்களை விட்டு போகலை தான் நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு இன்றைக்கி மாணவ செல்வங்க இன்றைக்கி அக்கா அவர்கள் சொன்னது போல் அதே மாதிரி நம்முடைய அக்னா மேடம் சொன்னாங்க, ரொம்ப அழகாக நிறையா டேட்டா பேஸ் சொன்னாங்க ஆங்கிலத்தை பற்றி அதோடைய முக்கியத்துவம் அது எப்படி ஒரு பிரிட்ஜ் லாங்குவேஜாக இருக்குன்னு உண்மைதான். வெளிநாட்டுக்கு நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ஏதாச்சும் விதத்தில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருமொழி கொள்கையை பறைசாற்றும் விதமாகத்தான் இன்றைக்கு ஆரம்பத்தில் எங்களுக்கு வரவேற்பு நடனம் ஆடிய அந்த குழந்தைகள் முதலில் ஆங்கிலத்திலும் பிறகு தமிழிலும் இன்றைக்கு வரவேற்பை செய்திருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். அது அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல நான் கடன்படுத்துவேன். குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இஷ்டத்துக்கு பெற்றுங்க. முதலமைச்சர் நீங்கள் பேசும்பொழுது பெற்றோர்கள்ட்ட சொன்னது உண்மையே ஒன்று தான், குழந்தைங்களை பார்த்து பக்கத்து வீட்டு பையன் இப்படி வாங்கி படிச்சுட்டான் பார்த்தியா, எய்த்த வீட்டு பையன் இப்படி படிச்சுட்டான் பார்த்தியா, நம்ம வீட்டிலே ஒரு அண்ணன் எப்படி படிச்சிருக்காங்க பார்த்து தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. முதலமைச்சர் சொன்னதில் உண்மையான அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமோ, அந்த குழந்தைங்களுக்கு என்ன வருமோ, அந்த திறமையை வெளிக்கொள்ளவன்கிறது யாருடைய கடமை என்று சொன்னால் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் தான். அவர்கள் தான் என்னை பொறுத்தவரைக்கும் இரண்டாம் பெற்றோர்கள். ஆக அவர்களிடம் நான் சொல்லிக்கொள்வது உண்மையாக ஒன்று தான், மார்க் வாங்குறது முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் அந்த குழந்தைக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அதை அவங்க பெற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள், உங்கள் குழந்தை இந்த சப்ஜெக்டில் வீக்குன்னு நினைக்காதீங்க, இந்த சப்ஜெக்டில் அந்த குழந்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அப்படி ஒரு மோட்டிவேஷன் வேலை நீங்கள் பேசணும்னு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் சொல்லும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கின்றது, அந்த ஒவ்வொரு திறமைக்கும் உலகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு நாற்காலி அவருக்காக காத்து கொண்டிருக்குது என்று சொல்கிறார். ஆக அதையும் நம்முடைய பெற்றோர்கள் தயவுசெய்து நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், கம்பேர் பண்ணாதீங்க குழந்தைய, நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை தான். ஆக அந்த வகையில் இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறது வந்து தயவுசெய்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்கின்ற நீங்களும் அதை பின்பற்றுங்கள். குழந்தையை பெற்றுட்டோம், பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும்னு இருந்து விடாமல் பள்ளி நிர்வாகம் என்ன செய்கின்றது, அதே போன்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான். அந்த குழந்தையுடைய உடல்நலம் எப்படி, அவருடைய மனநலம் எப்படி, அவர் குடும்ப சூழ்நிலை எப்படி என்பதை தன்னுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் பேசும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது தான் இன்னும் அந்த குழந்தைங்க மீது நீங்கள் என்ன நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும், எந்த விதத்தில் அவங்க அந்த ஃபோக்கஸை திருப்பணும் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த குழுவை ஆரம்பித்தால் துறையின் அமைச்சர்கள் மொழியும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும், அது பெருமைக்குரியதாக இருக்கும். மாணவர் செல்வங்கள் இன்றைக்கு நீங்கள் மாறும் முதலமைச்சர் சொல்ல உண்மையோட இந்த வயசில் உங்களுடைய கவனம் என்பது படிப்பு 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 அது மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஆக அந்த வகையில் நீங்களும் அதை அந்த பொறுப்பை உணர்ந்து அந்த படிப்பிலும் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். ஆசிரியர் பெருமக்கள் நம்மை கண்டிக்கிறார்கள் என்று சொன்னால் அது உங்கள் மீது இருக்கின்ற அக்கறை தான். நீங்கள் ஓரளவுக்கு வளர்ந்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த அக்கறையை செலுத்துவதற்கு அந்த நேரத்தை உங்களிடம் வந்து இது நல்லது கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் எங்கேயாச்சும் வலிச்சு விட மாட்டீங்களா, அந்த இடத்த நான் குடிச்சிட மாட்டேனான்னு தான் அந்த வழக்கம் இருக்கும். ஆனால் அதை இன்றைக்கு செய்து கொண்டிருப்பவர்கள் தான் நமது பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள். ஆக அதையும் உணர்ந்து உங்களுடைய படிப்பு நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சார், இந்த ரெண்டு வருஷத்துக்கு ரொம்ப அழகாக ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதே நம்முடைய அன்பு சார் செஞ்சுருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். நான் உங்களை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்ட்லாம் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு ஆஸ்க் மாஸ்க் டாஸ்க் மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்டல் சொல்கிறார். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கவர் த ஃபேஸ் அண்ட் நீடட், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. அதில் இருக்க நவுன்ஸ் என்ன வேர்ப்ஸ் என்னன்னு சொல்கிறாரு. இதே போன்று இன்னொரு ஃப்ளாக்ஸ் டாக்ஸ் ஃபேக்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. த கவர்மெண்ட் கலெக்ட்ஸ் டாக்ஸ் ஃபார் த மிஷின்ஸ் அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனது எக்ஸ்பிளேஷனோடு அதை நிறுத்தி விடாமல் அது ஒரு அந்த பிக்சரை காமிச்சு அது பிக்சோரியல் ரெப்ரஸன்டேஷன் அதை காமிக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு அது அதிக அளவில் அது உங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். ஏன்னா படிச்சுட்டு அதை ஏதோ மூலையில் ஒரு இடத்துல வச்சுட்டு தேவைப்படும் போது அது மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி பேசுறது பார்த்தீங்கன்னா அறிவு சார் அறிதல் சார் விஞ்ஞானம் அப்படிமா காக்னேட்டிவ் சயின்ஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா. ஸோ இதை இது அதிக அளவில் இது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது இன்றைக்கி வரும்பொழுது தான் ரெண்டு மூணு தான் நான் பார்த்தேன் அந்த புத்தகத்தை. பட் அதை தொடர்ந்து படிக்க வேண்டும்ங்கிறத ஆசையை ஆவலை தூண்டுகின்ற விதமாக இன்றைக்கு இந்த புத்தகம் அமைந்திருக்குது என்று சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப் டு நம்முடைய அன்பு சார் அவர்களுக்கு. இப்போ மிகப்பெரிய ஒரு பணியை இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் வந்து நீங்கள் டைவெர்ட் ஆகாமல் இந்த எஜுகேஷனுக்கு ஏதாச்சும் பண்ணணும் நீங்கள் நினைக்கணும் பார்த்தீங்களா. உள்ளபடியே எங்களுக்கு வந்து அது டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் முறையே மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரியதாக இருக்கிறது. அதை தொடர்ந்து இது போன்ற பணிகளில் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு உறுதுணையாக இருந்தால்
இன்றைக்கு நமக்கு அறிக்கை தந்திருக்கின்றது ஆனது சீஃப் ஜஸ்டிஸ்காராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உறுதியாக இருந்த உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, வாழ்த்து செய்திகள் அனுப்பிச்சிருக்கின்ற முக்கியமானவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியையும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாணவ செல்வங்கள் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நீங்கள் என்ன நிகழ்ச்சி நடந்துச்சு தயவுசெய்து வீட்டில் உங்கள்கிட்ட பேசினீங்க, அட்லீஸ்ட் நீங்கள் அதை ரீகலெக்ட் பண்ணினாச்சும் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஆக அந்தளவுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையினுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.